ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மகாணத்து சீரியல் நல்லா நடிச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம், விஜய் காவேரி சீன்ஸ் வந்து நிறையவே இல்லை அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட் பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் விஜய் காவேரியே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சீனில் வந்து விஜய் வந்து காவேரியை கூப்பிட்டு பேசுகிறாரு, எல்லா போஸ்ட்டும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நீ கிழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நைட்டில் தாங்க போய் ஒட்டினேன், நைட்லேயே போய் கிழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஒன் டே வந்து விஜய்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க, அவரும் கொடுத்துட்றாரு. அடுத்து சாரதாமும் பாட்டி ரோட்டில் போயிட்டுருக்காங்க, அந்த போஸ்ட்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கார்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து பெருமையாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஏண்டி போஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும், வீட்டுக்காரர் என்ன சொன்னார் கேட்குறாங்க. ஒரே பெருமை தான் அவருக்கு, ரொம்ப சந்தோஷப்பட்டார், உனக்கு எப்படி காவேரி இதெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா வந்து தோசை கொண்டு வந்து போடுறாங்க, என்ன இவ்வளோ குட்டி தோசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாவு காலி ஆகிடுச்சிடி, எத்தனை தோசை தான் நீ சாப்பிடுவ, 13வது தோசை சாப்பிட்டுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ஏ விட்டுரி, அவள் ஏதோ சந்தோஷத்தில் சாப்பிட்டுட்டுருக்கா, கண்ணு வைக்காத அப்படி சாதாரணமாக சொல்கிறாங்க. காவேரி வந்து கை கழுவ போகும்போது ஏண்டி என் நல்லா அர்ச்சனை வாங்கி கட்டிக்கிட்டியா விஜய்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்படிக்கா கண்டுபிடிச்சேன்னு சொல்லவும், அந்த டென்ஷனில் தானே இத்தனை தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. சரிக்கா, உள்ளே வந்து என் மானத்தை வாங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கங்காவைக்கிட்ட சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து விஜயும் காவேரியும் காரில் போயிட்டுருக்காங்க, வழி ஃபுல்லாக போஸ்டரை பார்த்து திருப்பியும் வந்து விஜய் டென்ஷன் ஆகிறாரு, ஒரு ஏரியா பாக்கி இல்லாமல் இப்படி ஒட்டி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திருப்பி டென்ஷன் ஆகும். காவேரி, அதான் ஒரு நாள் எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, 1000 போஸ்டருக்கு 1000 தடவை திட்டிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க. ஆஃபீஸ் போனப்புறம் யாராவது இதை பற்றி கேட்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உள்ளே போகும்போது என்ன சார், ஒரே சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் இருக்கிற சொல்கிறாரு. என்னங்க எனக்கு தெரியாமல் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிங்க, இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காரா, எத்தனை பர்சன்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஒன்றும் தெரியாமல் கேட்குறாங்க. அதுக்கு இல்லை சார், மாடலிங்லாம் அஸ்திட்ருக்கீங்களே சொல்லவும், ஐயோயோ அந்த பேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோயோ அதை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போனது திருப்பி எல்லாரும் அதை பற்றி கேட்கவும், இல்லை இல்லை சாருக்கு ஒரு ஆன்லைன் மீட்டிங் இருக்குது, அதுக்காக அவசரமாக உள்ளே போயிட்டுருக்காரு, அவரை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம பாஸ் வந்து வேறு தான் இருக்கார், அதனால தான் வந்து அவர் யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் போயிட்டார், இல்லை நீங்கள் இப்படி பேசும்போது அவர் வந்து பேசாமல் போயிருக்காரு, அதனால் யாருமே இன்றைக்கி இதை பற்றி அவர்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து காவேரி சொல்லிடுறாங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.